மூணு ஸ்விட்ச் ஒரு 100 எம்ப்ளாயி உள்ள கம்பெனியில் அந்த 100 எம்ப்ளாயீஸையும் கனெக்ட் பண்ணணும்னா அந்த கனெக்டிங் டிவைஸ் தான் வந்து இந்த ஸ்விட்ச். மூணு ஸ்விட்சு ஏன்றதுக்கு உண்டான காரணம் தான். இப்போது இந்த மூணு ஸ்விட்சை நம்ம இணைக்க போகிறோம். இப்படிலாம் வளையுமா? இதுதான் எனக்கு ரைட் இணைக்க போகிறோம். இப்போ இணைச்சிட்டு 100 கம்ப்யூட்டர் நம்ம இந்த மூணு ஸ்விட்சில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். மூணு ஃப்ளோர்னு எடுத்துப்போம். இதை மூணு ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ப்ராஜெக்ட் போயின்னு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இவர். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. ப்ளஸ் அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஃப்ரண்ட் டெஸ்க். அந்த ஃப்ளோரில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற டீம் மெம்பர்ஸ், இவர் தான் அந்த கிரீன் ப்ராஜெக்டுடைய பிஎம். என்ன சொன்னீங்களா? சரி, அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கிறாரு. அவர் இன்னொரு ஒரு ப்ராஜெக்டினுடைய மேனேஜர், இந்த ப்ரௌன் ப்ராஜெக்டுடைய மேனேஜர். அங்கே டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் இல்லாததுனால கொஞ்சம் இந்த கிரீன் மெம்பர்ஸும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிரீன் ப்ராஜெக்ட் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்குன்ட்டு ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் இருக்கு. அதே போல் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ரெட் ப்ராஜெக்ட். ரெட்டுன்னு ப்ளூ வச்சுக்கலாமா? ப்ளூ. இவர் ப்ராஜெக்ட் மேனேஜர். இவர் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். கொஞ்சம் ப்ளூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கொஞ்சம் சின்ன டீம் தான். அது ஒரு ஹெச்ஆர் டீம்னு வச்சுப்போமே, ஹெச்ஆர் டீம்னு வச்சுப்போமே. அதனால் கொஞ்சம் நிறைய காலி இடம் இருக்குது டாப் ஃப்ளோரில். பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க. இந்த ப்ரௌன் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டுருக்குறாங்க. அப்படி மிக்சடாக இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒரே ஹாலில் உட்காந்துட்டுருக்குறாங்க. ஒரே ஃப்ளோரில், ஒரே ஃப்ளோரில் வேறு வேறு ப்ராஜெக்ட் ஆளுங்க. மூணு ப்ராஜெக்ட் ஆளுங்க இந்த டாப் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த ப்ளூ மேனேஜர் தான் இங்கே உட்காந்துட்டுருப்பார். மற்ற ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் அவங்கவுங்க ஃப்ளோரில் இருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் அவருடைய டீமும் ஒரு குரூப் அப்படின்னு பார்த்தா அவருடைய டீம் இங்கேயும் தான் இருக்குது. இந்த நபர், இந்த நபர்கள், இந்த நபர்கள், இந்த நபர். இவங்க எல்லாரையும் ஒரே ஸ்விட்சுக்குள்ளே கொண்டு வரணும்னா முடியும். அதுதான் வீலர். எப்படி? இந்த கிரீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை டெடிகேட் பண்ணுறோம். வீலன் 100. அதே 100 தான் எல்லா இடத்துலையும் கிரியேட் பண்ணும். இங்கேயும் வீலன் 100 கிரியேட் பண்ணுறீங்க, இங்கேயும் வீலன் 100 கிரியேட் பண்ணுறீங்க, இங்கேயும் வீலன் 100 கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் வீலன் 100 அசைன் பண்ணியிருக்கிறீங்க.
இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் வீல 100க்கு அசைன் பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் இதையும் இந்த வீலர் 100ங்கிறது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வீலர். நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இன்டர்ஃபேஸ்லாம் எங்கே இருந்திருக்கும்னா டீஃபால்ட் வீலர் 1ல இருந்திருக்கும். அங்கேருந்து பிரித்து எடுத்து இதில் சேர்த்துருக்கீங்க வீலர் 100. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் டெஸ்க்காரங்களுக்கெல்லாம் ஒரே வேலை தான், அதனால் அவங்க ரெண்டு பேருமே வாங்கும். அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்காரங்க இங்கே ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க்காரர்கள், இவங்க மூணு பேருமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சுவிட்சில் இணைக்கணும். அது ஃபிசிக்கலாக சுவிட்சில் இணைக்க முடியாது, அதனால தான் இன்னொரு வீலன் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து வீலன் 200, 200ன்ற வீலனுக்கு இதை அசைன் பண்ணுறீங்க. அதே போல இந்த ப்ரௌன் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவருக்கு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க 300. அப்போ இது வீலன் 300, வீலன் 300, இதுவும் வீலன் 300 போட்டாச்சு. அப்புறம் இந்த ப்ளூ வீலன் 400, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபஸ்ட் சுவிட்சில் ரெண்டு வீலன், வீலன் 100, வீலன் 200 தேவைப்படுது, வேற எந்த வீலனும் இங்கே தேவைப்படாது. இந்த செகண்ட் சுவிட்சில் வீலன் 100 வேணும், வீலன் 300 வேணும், வீலன் 200 வேணும். இந்த தேர்ட் சுவிட்சில் வீலன் 100 வேணும், 200 வேணும், 300 வேணும், லோக்கல் வீலன் ஆகிய 400 வேணும். ஆனா இந்த நடுவில் இருக்கிற சுவிட்சில் 400 நீங்க போட மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டிசைன்ல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை அந்த 400 இந்த இடத்துல ஒருத்தங்க இருப்பான்னு சொன்னா, அப்போ இங்கேயும் 400 கிரியேட் பண்ணணும். இங்கே 400 ஆளே இல்லைனா கூட இங்கேயும் 400 கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த 400 பேக்கெட்டை இவன் எடுத்து இப்படி கொடுப்பான். நடுவில் இருக்கிறவன் எடுத்து கொடுக்கணும்னா அவன் வந்து பார்ட் ஆஃப் 400 இருக்கணும். 400 மெம்பர் இல்லவே இல்லை லோக்கலில், அப்படி இருப்பினும் கீழே இருக்கிற சுவிட்சுக்கு 400 தேவைப்படுறதுனால மேலே இருந்து கம்யூனிகேஷன் வரும், கீழேருந்து மேலே போகணுன்னா நடுவில் இருக்கிற சுவிட்சு அந்த 400 வச்சிருக்கணும். 400ங்கிற வீலன் வச்சிருக்கணும். அதில் இன்டர்ஃபேஸ் மெம்பர் இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது. வீலன்ற வீலன் 400ங்கிறது இருக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்தாங்கன்னா எல்லா சுவிட்சிலையும் எல்லா வீலன்ஸும் இருக்கணும். நடு சுவிட்சில் சில வீலன் ஆட்கள் இல்லைனா கூட மேலையும் கீழே இருக்கிறதுனால நடு சுவிட்சிலையும் போட வேண்டியதாக இருக்கும் அந்த வீலன்ஸ். அப்போ தான் பாஸ் ஆகும், டிராஃபிக் ஃப்ளோ ஆகும். சரி, அப்போ வீலன் 100 வீலன் 300 கம்யூனிகேட் பண்ணாது, ஏன்னா வேற வேற வீலன்ஸ். அப்படி இருக்கையில் வீலன் 100 டிராஃபிக் எப்படி வீலன் இந்த 100 டிராஃபிக்கோட கம்யூனிகேட் பண்ணும், இந்த வீலன் 200 எப்படி இந்த வீலன் 200 கம்யூனிகேட் பண்ணும், இந்த லிங்க் அப்போ வீலன் 200க்கும் சொந்தமாக இருக்கணும், அப்போ தான் 200 டிராஃபிக் போகும். வீலன் 100க்கும் சொந்தமாக இருக்கணும், அப்போ தான் வீலன் 100 டிராஃபிக் போகும். அப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸ்க்கு பேர் தான் ட்ரங்க் இன்டர்ஃபேஸ், ட்ரங்க் லிங்க்னு சொல்லுவோம்.
எந்த ஒரு லிங்கை நீங்கள் ட்ரங்க்னு டிஃபைன் பண்ணாலும் அது எல்லா வீலன் டிராஃபிக்கும் பொதுவாக எடுத்துகிட்டு போக தயாராகிடும். எல்லா வீலன் டிராஃபிக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் உள்ளே போயிட்டு இந்தந்த வீலனை மட்டும் அனுப்புனா போதும்னு சொல்லலாம். பட் பொதுவாக நீங்கள் ட்ரங்க் எனேபிள் பண்ணீங்கன்னா எல்லா வீலன் டிராஃபிக்கையும் அதை எடுத்துகிட்டு போகும். ட்ரங்க் போர்ட்ஸ் இதுதான் ட்ரங்க் போர்ட். சரி, இது ட்ரங்க் போர்ட்னா இது என்ன போர்ட்? ஒரே ஒரு பர்டிகுலர் வீலனை சார்ந்தது, வீலன் 100 சார்ந்த போர்ட்டுக்கு என்ன மோடுனா ஆக்சஸ் மோட்னு பேர். ஆக்சஸ் மோட் ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் ஒரு போர்ட்டை நீங்கள் ஆக்சஸ் போர்ட்னு டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அது ஒரு ஒரு பர்டிகுலர் வீலன் டிராஃபிக்கை மட்டும்தான் அது தாங்கும். இப்போ 100ன்ற வீலனுக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா 100 வீலன் டிராஃபிக்கை மட்டும்தான் அது எடுக்கும். 200 வீலனுடைய டிராஃபிக் அது வாங்காது. இப்போ 200லேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னா அது 100க்குள்ளே போக முடியாது. ஏன்னா ட்ரங்க் வழியாக வரும், ட்ரங்க் வழியாக 100 வரும், 200 வரும், வந்துட்டு கரெக்டாக 200 டொமைனுக்குள்ளே தான் போகுமே ஒழிய 100 அப்படிங்கிற அந்த டொமைனுக்குள்ளே வராது. ஸோ நமக்கு இங்கே என்ன பார்க்குறோம்னா ஆக்சஸ் போர்ட், ட்ரங்க் போர்ட் ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஆக்சஸ் போர்ட்னா ஒரு பர்டிகுலர் வீலனை மட்டுமே கம்யூனிகேட் பண்ண டிராஃபிக் வந்து இருக்க முடியும், போக முடியும். சிங்கிள் வீலன் மட்டும் பண்ண முடியும். கரெக்ட். ஒரு சிங்கிள் வீலன் மெம்பர்ஸை மட்டுமே குரூப்பாக வச்சுக்கிட்டு அந்த வீலன் மெம்பர்ஸ்க்குள்ள மட்டும்தான் அந்த டிராஃபிக்கை கடத்த முடியும். ஆனால் ட்ரங்க் போர்ட்டுங்கிறது ஒரு சுவிட்சிலேருந்து இன்னொரு சுவிட்சுக்கு இடையில் எல்லா வீலன் டிராஃபிக்கையும் எடுத்துகிட்டு போக பயன்படுற ஒரு போர்ட் தான் ட்ரங்க் போர்ட். நீங்கள் எந்த இன்டர்ஃபேஸ்லனாலும் நீங்கள் ட்ரங்க் போர்ட் கன்ஃபிகர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்க எல்சி இன்டர்ஃபேஸ் அப்படிலாம் இங்கே சிஸ்கோலாம் கிடையாது. எந்த ஒரு போர்ட்டனாலும் எடுத்து இதை ட்ரங்க் போர்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு போர்ட்டனாலும் எடுத்து இதை ட்ரங்க் போர்ட் வேணாம், இதை ஆக்சஸ் போர்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் புரிஞ்சுது சார். நாங்க எல்சி போர்ட்ட மட்டும் எல்லா இதையும் ட்ரங்க் பண்ணிருப்பாங்க, மீதி எல்லாத்தையும் சிங்கிளா வச்சிருப்பாங்க. சரி, அதுதான் நான் அனைத்து கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். இருக்கட்டும். இப்போ வீலன்ஸுங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது எந்த சுவிட்சில் எந்த போர்ட்டு இருந்தாலும் சரி, அதை ஒரே சுவிட்சில் இருக்கிற போர்ட்டை போல் பாருங்க, இங்கே 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 இந்த ஆரஞ்சு போர்ட்டு இங்கேயும் ஃபஸ்ட் சுவிட்சிலையும், இன்னொரு ஆரஞ்சு போர்ட்டு செகண்ட் சுவிட்சிலையும், இன்னொரு ஆரஞ்சு போர்ட் தேர்ட் சுவிட்சில் இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கட்டமைப்பை கொடுக்கும், மூணு பேரும் என்னமோ ஒரே சுவிட்சில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு வெர்ச்சுவல் ஸ்விட்சர் கொடுத்து ஒரு வெர்ச்சுவலாக ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வீலன். இது மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச் ஃபிசிக்கல் ஸ்விட்சில் இருந்தாலும் ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா வீலன் இப்படி ஒரு அமைப்பை கொடுக்குது. இந்த மூணு கம்ப்யூட்டரும் ஏதோ பக்கத்து பக்கத்து பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஃபிசிக்கலாக பக்கத்தில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் கூட பேசவே பேசாது, ஏன்னா அது வேறு வீலனை சேர்ந்தது. என்ன அப்போ குரூப் ஆஃப் தட் ஆர் கம்பைன்ட் டுகெதர் to form one virtual switch. Group of ports that are combined together as one virtual switch. This group of port can be from one single switch, may also from multiple switches. This group of port
can be from one single switch, may also from different switches, multiple switches. So what is VLAN? VLAN is logical grouping of interface. Logical grouping of interfaces, what VLAN? பாருங்க இது லாஜிக்கலாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, இது இன்னொரு குரூப்பாக இருக்கிறீங்க, இது இன்னொரு குரூப். இங்கே ஒன்று லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஆமாம், லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இஸ் வாட் VLAN. திஸ் இன்டர்ஃபேஸ் மே பி ஃப்ரம் சிங்கிள் ஸ்விட்ச், திஸ் இன்டர்ஃபேஸ் மே பி ஃப்ரம் மல்டிபிள் ஸ்விட்சஸ். இஃப் இட் இஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஸ்விட்சஸ், தென் வி நீட் ட்ரங்க் லிங்க் இன் பிட்வீன் தி ஸ்விட்சஸ். If it is from multiple switches, the inter-switch link, what is inter-switch link? The link that connects between the switch. The inter-switch link needs to be a trunk link. Trunk link illana in the logical grouping of interface between multiple switching is possible kadaiyadhu. Yamadana trunk link motta illana neenga oru oru VLAN ku oru oru connection pannanum switches ku naduvula. பத்து வீலன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா சுவிச்சஸ்க்கு நடுவில் பத்து போட்டு போயிடும். ட்ரங்க் போர்ட் இருக்கிறதுனால இது பாசிபிளாக இருக்குது. சரி, இப்போ வீலனை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும், ட்ரங்க் போர்ட்டை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும், ஆக்சஸ் போர்ட்டை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு சுவிட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா போர்ட்டும் பொதுவாக, பொதுவாங்கிற வார்த்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பை டிஃபால்ட்டுன்னு வாங்க, பொதுவாக ஆக்சஸ் போர்ட்டாக தான் இருக்கும். அதாவது என்ன பணி செய்யும்னா ஆக்சஸ் போர்ட்டுன்ற வேலையை தான் செய்யும், ட்ரங்க் போர்ட் வேலையை செய்யாது. அது ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரங்க்னு கன்ஃபிகர் பண்ணாததுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடுங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடு வந்து ஆட்டோன்னு இருக்கும். அப்படின்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ரங்க்கு ஆக்சிஸு எதுவுமே சொல்லலைன்னா அதுக்கு வேறு ஆட்டோ மோடு, ஆட்டோமேட்டிக்காக முடிவு பண்ணணும்னு அர்த்தம். சுவிட்சே முடிவு பண்ணிக்கணும், அது என்னவா முடிவு பண்ணும், சுவிட்சு ஆக்சிஸ் போட்டால் முடிவு பண்ணிக்கும். ஆப்ரேஷனலி ஆப்ரேஷனலி என்னங்க, என்னவா செயல்படுத்தப்படுமோ அது ஆக்சிஸா செயல்படும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் ஆட்டோவா இருக்கும் பட்சத்தில், அதாவது நாம எதுவும் கன்ஃபிகர் பண்ணல, அது பேர் தான் ஆட்டோ. ஆட்டோவா இருக்கும் பட்சத்தில் ஆப்ரேஷனலி அது ஆக்சிஸாக தான் இருக்கும், ஒரு ஒரு போட்டும் ஆக்சிஸ் போட்டால் தான் இருக்கும் ஆப்ரேஷனலி. அப்போ ஆக்சிஸாக இருக்கும்னா மல்டிபிள் வீலன் டிராஃபிக் அதை எடுத்துட்டு போகுமா, போகாது. அந்த போர்ட்ஸ்லாம் ஏதாவது ஒரு வீலனுக்கு நீங்கள் கொடுக்கலாம், இந்த போர்ட்டை வந்து வீலன் 10 கொடுக்கலாம், இந்த போர்ட்டை வந்து வீலன் 20 கொடுக்கலாம், இதை வீலன் 30 கொடுக்கலாம், இதை நீங்கள் வீலன் 40 கொடுக்கலாம். ஒரு ஒரு போர்ட்டும் வேறு வேறு வீலனுக்கு போடலாம். ஆனால் இது ஒன்று ஒன்றும் கம்யூனிகேட் பண்ணாது. இப்போ இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு, இங்கேயும் அதே போல் வீலன் 10, வீலன் 20, வீலன் 30, வீலன் 40 இப்படி இருக்கும்னு சொன்னால், ஏவும் இந்த பியும் கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த லிங்க்கு ட்ரங்க் லிங்காக நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும். அப்போ தான் வீலன் 10 வரும். சியும் டியும் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஏன்னா ட்ரங்க் லிங்க் வந்து 20 கொண்டு வரும், 30 கொண்டு வரும், 40 கொண்டு வரும்.
நம்ம வந்து நம்ம வந்து ஒவ்வொரு 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 வீலர்ல இருந்து வந்து வீலருந்து கான்ஃபிகர் வந்து கான்ஃபிகர் டைப் வந்து பண்ணி டைப் பண்ணணும், பண்ணணும் அப்படிதான் சார்? இல்ல அதுதான் அப்படி சொல்றேன், ஒரு அப்படியா? நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த போர்ட்டை போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட ஆட்டோன்றதை தூக்கிட்டு ட்ரங்க்குன்னு மாத்திட்டீங்கன்னா ஆப்ரேஷனலி அது ட்ரங்காக மாறிடும். ட்ரங்காக மாறிடுச்சுன்னு சொன்னால் தன்னால் எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம், ஏய் நீ ட்ரங்க் போட்டு வீல் அண்ட் டென்னை கொண்டு போ, 20 கொண்டு போன்னு சொல்ல தேவையில்லை. க்ளோன் மாதிரி க்ளோன் ஆயிரும். மாதிரி ஆயிரும். ஆமாம், வெறும் ட்ரங்க் போட்டுட்டோம்னாலே நீங்கள் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை, க்ளோன் பண்ண மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த போர்ட்டில் மர்ஜ் பண்ண மாதிரி இந்த போர்ட் வந்து எல்லா வீலனுக்கும் சொந்தக்காரனாக மாறிடும். வீலன் டென் ஒரு டிராஃபிக்கை அனுப்புதா, அதோ எடுத்துகிட்டு போகிறேங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போவோம். வீலன் 20 ஒரு பேக்கெட் அனுப்புதா, அதையும் அதோ எடுத்துகிட்டு போகிறேன். 30 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற ஒரு சுமை தூக்கும் சுமையாலையாகவே மாறிடும் ட்ரங்க் போர்ட். ட்ரங்க் போர்ட்டுங்கிறது வந்து த போர்ட் தட் கேன் கேரி மல்டிபிள் வீலன் டிராஃபிக். சரி, இப்போது இந்த ட்ரங்க் போர்ட்டுக்கு வருவோம். ட்ரங்க்கு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்க, இந்த பக்கம் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த பக்கம் கன்ஃபிகர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் என்ன இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடு ஆட்டோவில் இருக்கும். அது என்ன தெரியுமா பண்ணும், அது ஆட்டோ தானே, அது என்ன தெரியுமா பண்ணும், நானும் ட்ரங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனலி அதை ட்ரங்காக மாற்றிக்கும். ஒரு பக்கம் நீங்கள் ட்ரங்க் போட்டுட்டீங்கன்னா இது என்ன பண்ணும், வந்து பேசும், லோட லோட லோடன்னு பேசும் இந்த சுவிட்ச்கிட்ட. உன் தெரியுமா நான் வந்து ட்ரங்காக இருக்கிறேன், நீ என்னவா இருக்கிற அப்படின்னு இவர் கொஞ்சம் போகாம வந்துடும். அடாடாடா, நான் இன்னும் ஆட்டோவாக இருக்கிறேன், சரி 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 நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது ஆப்ரேஷனலி இதை ட்ரங்க்குன்னு தானே மாற்றிக்கும். நல்ல விஷயம் பாருங்கள், நீங்கள் ரெண்டு பக்கமும் போயிட்டு கன்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் கன்ஃபிகர் பண்ணிங்கனாலே, ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் ட்ரங்க்னு கன்ஃபிகர் பண்ணிங்கனாலே, அடுத்த பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் ஆட்டோவாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷனலி அது இப்பயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் ஆட்டோ தான், ஆனால் ஆப்ரேஷனலி ஏற்கனவே ஆட்டோவாக இருந்தப்போ ஆக்சஸாக இருந்தது, இப்போ ட்ரங்காக ஆப்ரேஷனலி மாறிக்கிச்சு. எப்படி அது, நெகோசியேஷன் என்ன, யார் நெகோஷியேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரங்க்குக்கே உரிய ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அது வந்து .1Q சொல்லுவோம். இந்த .1Q ப்ரோட்டோக்கால்னுடைய நெகோசியேஷன்னால் இது வந்து ட்ரங்காக இந்த பக்கம் மாறிக்கும். மறந்துடக்கூடாது, இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்விட்சிங் வேர்ல்டில் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோட்டோக்கால். .1Q .1Qங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோட்டோக்கால். அது ஆக்சுவலி அது பை டிஃபால்ட் தான் சார். ஆமாம், சில சுவிட்சில் இது பை டிஃபால்ட், சில சுவிட்சில் ஓல்டு ப்ரோட்டோக்கால், சிஸ்கோனுடைய ஓல்டு ப்ரோட்டோக்கால் ISL தான் வந்து டிஃபால்ட். ISLங்கிறது வந்து இப்போ ஒரு பொதுவான பேராக மாறிடுச்சு, ஏன்னா இந்த ஓல்டு ப்ரோட்டோக்காலை இப்போ யாரும் வந்து நினச்சி கூட பார்க்கறது இல்லை. ஒரு காலத்தில் இது ஒரு ப்ரோட்டோக்கால் பேராக இருந்துச்சு, ISL அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலும் இந்த .1Q நிகரான ஒரு ப்ரோட்டோக்கால் தான். ஆனால் இப்போ அந்த ப்ரோட்டோக்கால் எல்லாம் மறந்ததுனால இந்த ISL வந்து ஒரு பொதுவான பேர், இன்டர் ஸ்விட்ச் லிங்க், இந்த ட்ரங்க் லிங்க்குக்கு வந்து ட்ரங்க் லிங்கை குறிக்கும் ஒரு சொல்லாக மாறிவிட்டது ISL. ஆனால் அவங்க ISLன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து .1Q இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. .1Q தான் ரன் ஆகிட்டு இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவான், ISL லிங்க்னுவான், இன்டர் ஸ்விட்ச் லிங்க்னுவான். அவன் ப்ரோட்டோக்கால மீன் பண்ணுறது இல்லை, அவன் ட்ரங்க் லிங்க்னு சொல்றதுக்கு பதில் இன்டர் ஸ்விட்ச் லிங்க்னுவான். ஸ்விட்சுக்கு நடுவில் ட்ரங்க் தானே இருக்கும், அவனுக்கு ட்ரங்க்னு வாயில் வரல, அதனால பிட்வீன் த ஸ்விட்ச் லிங்க், இன்டர் ஸ்விட்ச் லிங்க் அப்படின்ட்டான். அதுக்காக நம்ம என்னவோ நினச்சிக்கூடாது, ஓஹோ ISL ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணுறாங்க, .1Q ரன் ஆகலை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த ISLங்கிற வார்த்தையே சிஸ்கோனுடைய வார்த்தை தான். சிஸ்கோக்காரன் வந்து கொஞ்சம் தெளிவாகவே பேசுவான், .1Q ட்ரங்க்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மற்றவன் இந்த ட்ரங்க் லிங்க்கை வந்து ISL லிங்க்னு சொல்லுவான்.
அவனை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்னு ஒரு ப்ரோட்டோகாலே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, இன்டர் சுவிட்ச் லிங்க். சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அப்போது டாட் ஒன் கியூ தான் டிஃபால்ட் ப்ரோட்டோக்காலா? நான் என்ன பதில் சொன்னேன், சில சுவிட்சில் ஆமாம் டாட் ஒன் கியூ டிஃபால்ட் ப்ரோட்டோக்கால், சில பழைய சிஸ்கோ சுவிட்சில் ஐஎஸ்எல் தான் டிஃபால்ட் ப்ரோட்டோக்கால். நடுத்தரப்பட்ட சுவிச்சஸ்லாம் இப்போ நம்ம லேப்லாம் பண்ணுவோம், அந்த சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலுமே இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணும், எனக்கு இது வேணும். ஒரே ஃபங்க்ஷன் தாங்க. ஆனால் அது எப்படின்னா வந்து இந்த யாத்ரா டாட் காமில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் சீப் ட்ரிப் டாட் காமில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போகிறது என்னமோ மதுரை டு கன்னியாகுமரி, இது சவுதி தான். ஆனால் நீங்கள் புக் பண்ணுறது ஒன்று வந்து யாத்ராவில் செக் பண்ணிடுறீங்க, இன்னொன்றுத்தில் வந்து சீப் ட்ரிப் டாட் காமில் புக் செக் பண்ணுறீங்க. ஏன் ரெண்டுத்தில் செக் பண்ணுறீங்க? ஒரே ட்ராவல் தானே, ஏன் செக் பண்ணுறீங்க? ஏதாவது ஒன்றுல சீப்பாக இருக்குமா? ஏதாவது ஒன்றுல சீப்பாக இருக்குமா? அதே ஃப்ளைட்டு அதே சீட்டு ஒன்றுத்தில் சீப்பாக இருக்கும், ஒன்றுத்தில் காஸ்ட்லியாக இருக்குன்னா நம்ம சீப்பானதுல புக் பண்ணிட்டு போயிருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஐஎஸ்எல் டாட் ஒன் கேக்கும் உள்ள வித்தியாசம். இது ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது, ஆனா எவ்வளவு காசு எடுத்துக்குது அது அந்த வேலையை செய்யறதுக்கு அப்படிங்கறத பாக்கணும். டாட் ஒன் கே ரொம்ப சீப்பா டிக்கெட் வாங்கி கொடுத்துரும், ஐஎஸ்எல் ரொம்ப காஸ்ட்லி. சிஸ்கோ வந்து சிஸ்கோ புரோட்டோகால் ஐஎஸ்எல் வந்து ஆதியில உருவாக்குன ட்ரங்க் புரோட்டோகால், ஆதியில உருவாக்குன ட்ரங்க் புரோட்டோகால். அதனால என்ன பண்ணும் தெரியுங்களா, அது ஆதியில உருவாக்குறது ஒரிஜினல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். டூப்ளிகேட்லாம் வந்து டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது, அடுத்தடுத்த வந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். கம்ப்யூட்டராக எடுத்துக்கோங்களேன், சார்லஸ் பேபேஜ் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, ரூம் சைஸ் காமிப்பாங்க, அது ரொம்ப படு ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ரூம் சைஸ்க்கு இருந்துச்சு. இனி அதை விட பல ஆயிரம் மடங்கு பெருசான ஐபேடு சின்னதாக இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டியில் பல ஆயிரம் மடங்கு பெருசு, ஆனால் ஃபிசிக்கல் சைஸ் சின்னதாக இருக்குது. அந்த மாதிரி தான் டாட் ஒன் கியூ. ஐஎஸ்எல் என்ன பண்ணும்னா இந்த ட்ரங்க் வேலையை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30 பைட்டை எடுத்துக்கும், 30 பைட்டு. ஆனால் டாட் ஒன் கியூ 4 பைட்டு தான் எடுக்கும். ரெண்டும் என்ன வேலை பண்ணுது, ட்ரங்கிங் வேலை தான் பண்ணுது. ஆனால் ஒன்று 30 பைட்டை ஆட் பண்ணும், ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் 30 பைட்டை ஆட் பண்ணும். 10,000 ஃப்ரேம் அனுப்பிச்சிங்கன்னா 10,000 × 30 பைட்டு எக்ஸ்ட்ரா போகும். டாட் ஒன் கியூவில் 10,000 × 4 பைட்டு தான் போகும். பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும் பெரிய நெட்ஒர்க்ஸில். இதனால சிஸ்கோவே வந்து அட போப்பா இது வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. யாராவது சார்லஸ் பேபேஜ் கம்ப்யூட்டர் கொடுத்தா வாங்கி வச்சுப்பீங்களா வீட்டில்? போப்பா எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இதில் இது வேறு ஏதாண்டோ, இது என்ன பண்ண போகுது பெருசா, A+B=2 ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டால் ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்கும், அவ்வளோதானே. ஒரு கால்குலேட்டர் செய்கிற வேலையை கூட செய்கிறதில்ல சரியா, ஒரு கால்குலேட்டர் கூட இப்போ பயங்கரமாக வந்து சைன் ஹீட்டா அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க சயின்டிஃபிக் கால்குலேட்டர், அதை கூட பண்ணாது அந்த சார்லஸ் பேபர்ஸ். அதை வாங்கி வச்சின்னு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு காஃபி கூட குடிக்க முடியாது அதை வச்சு. அதனால இந்த ஐஎஸ்எல் வேணவே வேணாம் அப்படின்னு சிஸ்கோவே ஓரம் கட்டின ஒரு ப்ரோட்டோக்கால், அவனுடைய ப்ரோட்டோக்கால அவனையே ஓரம் கட்டிட்டான். ஸோ டாட் ஒன் கியூ தான் வந்து இப்போ சிஸ்கோவும் பயன்படுத்துது. இப்போ வர எல்லா சிஸ்கோ டிவைசஸ்லையும் இந்த ஐஎஸ்எல் பார்க்கவே முடியாது, டாட் ஒன் கியூ மட்டும்தான் பார்க்க முடியும்.
ஆனால் நடுத்தரப்பட்ட சுவிச்சஸ்ல எல்லாத்தையும் ரெண்டுமே பார்க்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும் அந்த சுவிட்சுக்கு. எப்பா இது யூஸ் பண்ணுப்பா அப்படின்னா தான் யூஸ் பண்ணும். அதுவா ஏதாவது ஒன்று எடுத்துலாம் யூஸ் பண்ணாது. ஆனால் பழைய சுவிட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் ஒன்க்கு ஆப்ஷனே இருக்காது, நீங்கள் சொல்லவே வேணாம், அது ஐஎஸ்எல் எடுத்துக்கும். ஆனால் ஐஎஸ்எல் மட்டும் தான் இருக்கும் அது. ஆமாம், புது சுவிட்சிலையும் நீங்கள் சொல்லவே வேணாம், டாட் ஒன் கியூ எடுத்து யூஸ் பண்ணுவோம், டாட் ஒன் கியூ மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போது இது ட்ரங்கிங் ப்ரோட்டோக்கால் என்னத்தை தான் பண்ணும் இந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரங்கிங் ப்ரோட்டோக்கால், இந்த ப்ரோட்டோக்கால் என்னத்தை தான் பண்ணும், ஒரு வேலையை பார்த்தீங்க நெகோஷியேட் பண்ணும். இந்த பக்கம் ட்ரங்க்னு சொன்னால் அது போய் அடுத்த பக்கம் சொல்லும், நான் ட்ரங்காக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும், போயிட்டு நெகோஷியேட் பண்ணும். அது ஒரு வேலை. இன்னொரு வேலை என்ன பண்ணும்னா, இன்னொரு வேலை என்ன பண்ணும்னா டேக் பண்ணும், டேகிங் பண்ணும். இப்போது ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க பேக்கெட், ஏலேருந்து பிக்கு போகுதுன்னா இது வெளியே போகிறதுக்கு முன்னால் எந்த வீலனுக்கு சொந்தமான பேக்கெட்னு சொல்லணும், அப்போ தான் அடுத்த சுவிட்சுக்கு தெரியும். வெளியே இந்த பேக்கெட் அனுப்புறதுக்கு முன்னால் இந்த பேக்கெட் வந்து வீலன் டென்னுக்கு உரியது அப்படின்னு சொல்லணும். அந்த டேகிங் பண்ணுற வேலை தான் இந்த டாட் ஒன் கியூக்கு இருக்கிற வேலை. இந்த ட்ரங்க் போர்ட்டில் இருக்கிற அந்த டாட் ஒன் கியூ என்ன பண்ணும், பேக்கெட் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும். வீலன் பத்துலேருந்து வருதா, இது வீலன் பத்து பேக்கெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்பும். அடுத்த பக்கம் மூணு ட்ரங்க்கு தானே இருக்கு, அது என்ன பண்ணும், டேக் இருக்கான்னு பார்க்கும். டேக் இல்லைன்னா தூக்கி போட்டுரும் பேக்கெட்டை. டேக் இருக்கான்னு பார்க்கும், டேக் இருக்குதுன்னா என்ன டேக் இருக்குது, வீலன் டென்னுன்ற டேக் இருக்குது. அப்போ அந்த பேக்கெட்டை வந்து வீலன் டென்னுக்கு அமுச்சு விடும், வேற எங்கேயும் அனுப்பாது. வீலன் டென்னு நிறைய கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா மேக் அட்ரஸ் பார்த்து அமுச்சு விடும். மேக் அட்ரஸ் இல்லை டேபிள்னா ஃப்ளட் பண்ணும் வழக்கம் போல். யாருக்கு ஃப்ளட் பண்ணும், வீலன் டென் மெம்பர்ஸ் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும். வீலன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கெலாம் அந்த ப்ராட்காஸ்ட் போகாது. எங்கெல்லாம் வீலன் டென் மெம்பர் இருக்கோ அவங்களுக்குலாம் மட்டும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். சரியா, அப்போது ட்ரங்கினுடைய வேலை வந்து டேக் பண்ணுறது, அப்புறம் நெகோஷியேட் பண்ணுறது, அதுதான் இந்த டாட் ஒன் கியூ பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு ஒரு வேலையும் பண்ணுங்க இந்த டாட் ஒன் கியூ. ஒருவேளை ஒரு டேக் இல்லாத பேக்கெட் வரும்னு சொன்னால் அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நேட்டிவ் வீலன்னு ஒரு வீலனை வச்சுக்கிட்டு அந்த வீலனுக்கு அமுச்சு விட்ரும். நேட்டிவ் வீலன்னா என்னென்னா டேக் பண்ணாத டிராஃபிக்கை எந்த வீலனுக்கு அனுப்பணுமோ அந்த வீலனுக்கு பேர் தான் நேட்டிவ் வீலன். இப்போ உதாரணத்துக்கு நடுவில் இங்கே ஒரு ஹப் இருக்குன்னு வச்சுப்போம், இங்கே ஒரு ஹப் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஹப்புக்கு வீலனை பற்றி எதாவது தெரியுமா, தெரியாது. சுவிட்சுக்கு தான் தெரியும் வீலன்ஸ்லாம். இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் வந்து கேன்னு வச்சுப்போம். கேலேருந்து ஒரு டிராஃபிக் போதுங்க, கேலேருந்து ஒரு டிராஃபிக் போச்சுன்னா அது எந்த வீலன் சார்ந்ததுன்ட்டு ஏதாவது குறிப்பு இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அப்போது இந்த ட்ரங்க் என்ன பண்ணக்கூடாது, தூக்கி போடக்கூடாது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லணும். ஒருவேளை டேக் இல்லாமல் வந்துச்சுன்னா, இப்போ இங்கேருந்து வர்றது டேக்கோடு வரும், டென்னுன்னு வரும், இங்கே அமுச்சிடும். ஆனால் ஹப்புக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கிற டிவைஸ்லேருந்து வர டிராஃபிக்கு டேக் இருக்காது. அதை நீங்கள் ஒரு வீலனுக்கு போடணும்னு விரும்புனீங்க, ஒருவேளை நீங்கள் இந்த கேவும்
ஏவும் பியும் கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்புனீங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த ஸ்விட்ச் ஒன்லேயும் இந்த ஸ்விட்ச் டூலையும் நேட்டிவ் விலன் 10 டிஃபைன் பண்ணணும். நேட்டிவ் விலன் 10 சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரங்க் போர்ட்டில் டேக் பண்ணப்படாமல் வர பாக்கெட்டை வீலர் 10 நினச்சிக்கோ அப்படிங்கிறது அர்த்தம். பத்துக்கு மட்டும் தான் போகும், வேற எங்கேயும் போவார். ஒரு சுவிட்சில் ஒரே நேட்டிவ் வீலர் தான் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த கே நினைச்சா இப்போ ஏ ஓடியும் பேச முடியும், பி ஓடியும் பேச முடியும், வேற யாரு கூடயும் பேச முடியாது. ஸோ இப்படியும் போகும். இப்படி போச்சுன்னா இந்த இந்த ட்ரங்க் என்ன பண்ணுவோம், வீலன் 10 அனுப்பிச்சி விட்டுரும். இப்படியும் போகும், இந்த ட்ரங்க்கும் வீலன் 10 அனுப்பிச்சி விட்ரும். இன்னொரு நல்லா ஒரு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இங்கே வீலன் 10 நேட்டிவ் வீலன்னு சொல்லிட்டு அடுத்த சுவிட்சில் போயிட்டு 20 சொல்லக்கூடாது. அது ஒரு அட்டாக் ஆயிரும். இப்போ ஒரு பாக்கெட் ஒரு வீலனுக்குள்ளே தான் போகலாம், அது எப்படி 2 இந்த பக்கம் போனால் வீலன் 10, இந்த பக்கம் போனால் வீலன் 20. அப்போ அட்டாக்கர் யூஸ் பண்ணுவான். அட்டாக்கர் என்ன பண்ணுவான், ஓ ரைட்டு, நம்ம இப்போ ஒரு பாக்கெட்டை டேக் இல்லாமல் அனுப்பிச்சோம்னா போய் வீலன் 10 தாக்கும், வீலன் 20 தாக்கும். அதனால சிஸ்கோ எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா, இந்த சுவிட்சு அடுத்த சுவிட்சு சுவிட்ச் டூ நடுவுங்கிற ஹப்பெல்லாம் அது கண்டுக்காது. அப்போது ரெண்டு முனையிலையும் ஒரே நம்பரை தான் நேட்டிவ் வீலனா கன்ஃபிகர் பண்ணணும்னு சிஸ்கோ டிவைஸ் எதிர்பார்க்கும். நீங்கள் தவறி இங்கே 10 இங்கே 100 சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு சுவிட்சுமே உங்களை தீட்டிக்கிட்டே இருக்கும். 30-60 ஒரு முறை நேட்டிவ் வீலன் மிஸ்மேட்ச், நேட்டிவ் வீலன் மிஸ்மேட்ச், நேட்டிவ் வீலன் மிஸ்மேட்ச்னு கத்திக்கிட்டே கிடக்கும். லாக் வந்துகிட்டே இருக்கும், சர்ற 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 சரன்னு 60 ஒரு முறை. ஏன்னா அது ஒரு பெரிய அட்டாக்காக பார்க்கும். அதோ வீசா இல்லாத வரவங்களெல்லாம் வந்து இந்த இந்த காப்பகத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சது கதை. வீசா வர இல்லாத இருக்கிறவங்களாம் தூக்கின் போய் அந்த காப்பகத்தில் போட்டுருவாங்க. அவன் எப்போ போவானோ போகாமல் அங்கேயே முடிஞ்சிருமோ கதை நமக்கு தெரியாது. இப்போ 2-3 காப்பகம் இருந்துச்சுன்னா இந்த காப்பகத்துக்கு அனுப்பிச்சாங்கன்னா அந்த காப்பகத்துக்கு அனுப்பிச்சுவான். அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டுருப்பான். இங்கே இருக்கிறவன் நினச்சிருப்பான் அந்த காப்பகத்துக்கு அனுப்பிச்சிட்ருப்பாங்க, அங்கே இருக்கிறவன் நினச்சிருப்பான் இந்த காப்பகத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அவன் எப்பயோ கடல் வழியாக குச்சி எஸ்கேப் ஆகிட்டுக்கிறான். எஸ்கேப் ஆகி அவன் நாட்டுக்கே போய் சேர்ந்துட்டுப்பான். அதனால் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் கதை. ரெண்டு ஹெட்ஜ்லேயும் ட்ரங்க் ஹெட்ஜ்லேயும் சேம் வீலான நேட்டிவ் வீலான கன்ஃபிகர் பண்ணணும். சரி, நேட்டிவ் வீலன்னா என்னென்னு புரிஞ்சுருக்கும். டீஃபால்ட் வீலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீலன் ஒன்று தான் எப்பவுமே டீஃபால்ட் வீலன்னு சொல்லுவோம் இல்லையா. டீஃபால்ட் வீலன் ஒன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ப்ரைவேட் வீலர்னு ஒன்று சொல்லுவேன். இது மூணுத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வித்தியாசம் தெரியாமல் 3-1 நினச்சி நிற்பாங்க. டிஃபால்ட் வீலர்னாலும் ஆன்சர் என்ன சொல்லுவாங்க, வீலர் நம்பர் 1. நேட்டிவ் வீலர்னா என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை அவனுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஹை லெவல் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்குறான், அந்த டிஃபால்ட்டுக்கு பதில் அவன் நேட்டிவ்னு போடுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவருக்கு விஷயம் தெரில. அதுக்காக டிஃபால்ட் வீலனை தான் நேட்டிவ் வீலன்னு கொஸ்டின் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு 1. ப்ரைவேட் வீலன்னு கொஸ்டின் கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. 3 வேற வேற. இப்போ டிஃபால்ட் வீலன் என்னங்க, வீலன் நம்பர் 1. இப்போ வீலன்ஸை கிரியேட் பண்ணாத சுவிட்சில் எந்த வீலன் தான் இருக்கும், டிஃபால்ட் வீலன் தான் இருக்கும். அப்போ நேட்டிவ் வீலன் பை டிஃபால்ட்டா என்னதான் இருக்க முடியும், 1 தான் இருக்கும். 1 தான் இருக்கும். 1 தான் இருக்கும்.
ஆனா நேட்டிவ் வீலனும் டிஃபால்ட் வீலும் ஒன்னா இல்ல கிடையாது, கிடையாது. இல்ல கிடையாது. ரெண்டு வேற வேற. நேட்டிவ் வீலன் நீங்க எதனாலும் நாளைக்கு போய் மாத்திக்கலாம். நேட்டிவ் வீலனுங்கிறது என்ன, வீலன் டேக் பண்ணப்படாத ஒரு பாக்கெட் வரும்னு சொன்னால் ட்ரங்க் போர்ட்டுக்கு அதை தூக்கி போடாமல் அந்த பாக்கெட்டை வாங்கி ஒரு வீலனுக்குள்ளே கொடுக்கணும், அதுதான் நேட்டிவ் வீலன். ஒரு உங்க விருப்பம், உங்க விருப்பம் 10 ஆவும் இருக்கலாம், 20 ஆவும் இருக்கலாம், 30 ஆவும் இருக்கலாம். வெளியே இருந்து வர ஒரு நபர் டேக் இல்லாம வருவார்னு சொன்னா அவர் எந்த வீலனோட நீங்க போடணும்னு விருப்பம் இருக்குதோ அந்த வீலன்ல போட்டுங்க. ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன் அங்க இருந்து உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. வீலன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட், ஆப்ரேஷனல் மோட், இதை பத்தி நம்ம ஒரு சின்ன லேப் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் வந்து ஆட்டோ இருக்கும். அப்போ ஆப்ரேஷனல் என்ன இருக்கும்? ஆட்டோ அது வந்து ரெண்டுமே இது ஆக்சஸ் மோடா தான், ஆக்சஸ் மோடா தான். ஆக்சஸ் மோட செக் பண்ணிட்டு வந்துடும். மேலே இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட், கீழே இருக்கிறது ஆப்ரேஷன் மோட், செக் பண்ணிடுவோம். இன்டர்ஃபேஸ் செக் பண்ணுறது கமாண்ட் இதுதான், ஷோ இன்டர்ஃபேஸ் F0/ அது என்ன இன்டர்ஃபேஸ் நேம், 0/1, 0/1 ஸ்விட்ச் போர்ட், இதுதான் கமாண்ட். இந்த கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நம்ம பார்க்க வர இந்த மோட்ஸும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் டைனமிக் ஆட்டோ, ஆப்ரேஷனல் மோட் ஸ்டாட்டிக் ஆக்சஸ். ஸ்டாட்டிக்குங்கிறதுனால நம்ம எதுவும் ஸ்டாட்டிக்காக கன்ஃபியூர் பண்ணிருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. ஆட்டோவா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஆக்சிஸா கன்ஃபிகர் பண்ணப்பட்டதா எடுத்துக்கோ, அதனால தான் ஸ்டாட்டிக் ஆக்சிஸ். பாருங்க, ஒருவேளை ட்ரங்கிங் ட்ரங்க் மோடா மாறிச்சுன்னா அது என்ன ப்ரோட்டோகால் பை டிஃபால்ட் யூஸ் பண்ணது பாருங்க, ஏன் பேர் வந்துச்சுன்னா நெட்ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பேர் இருக்கும், IEEE 802.1Q. இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் அந்த ட்ரங்கிங் ப்ரோட்டோக்கால் இயங்குது. இந்த IEEE 802.1Q தான் செல்லமாக இந்த புள்ளியை வந்து டாட்னும் 1Q கூப்பிடுறாங்க. இப்படின்னா இப்படின்னு அர்த்தம், இப்படின்னா இப்படின்னு அர்த்தம், ரெண்டும் ஒன்று தான். இந்த ஸ்டாண்டர்டையே பேராக வச்சுட்டாங்க. சில பேருக்கெல்லாம் பெயர் பார்த்துருப்பீங்க, ஹானஸ்ட், இன்னசென்ட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான பேர்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. பேர் வச்சிருப்பாங்க. அவங்க என்னவா இருக்கணும்னு விரும்புறாங்களோ அதே பேரா பேரண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி .1Q ஸ்டாண்டர்ட் ஏ அப்படியே பேரா வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆப்ரேஷனலி ஆக்சிஸ் தான். அடுத்த சைடு சைடு போய் பார்ப்போம், அடுத்த ஸ்விட்ச்.
ஷோ என்ன என்ன கமாண்ட் அது ஷோ சோ இன்டர்ஃபேஸ் ஸோ இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் எஃப் ஜீரோ ஸ்லாஷ் எஃப் ஒன் ஜீரோ எஃப் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் ஸ்விட்ச் போர்ட் ஸ்விட்ச் போர்ட் ஸ்விட்ச் போர்ட் அவ்வளோதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கதை தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் ஆட்டோ, ஆப்ரேஷனலி அப்போ ட்ரங்கிங் பண்ணிட்டு இருக்குதா செக் பண்ணுவோம், ட்ரங்க் பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ட்ரங்க் பண்ணலான்ட்டு, இன்னும் இருந்தாலும் ஒரு கமாண்ட் இருக்குது. எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் ட்ரங்க் பண்ணுது காமி அப்படின்னு கேட்கலாம். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அவ்வளோதான். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு ஒரு கமாண்ட் போட்டிங்கன்னா எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் இந்த ஸ்விட்சில் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்குன்றது காமிக்கும். நமக்கு ஒன்றுத்தையும் காமிக்காது, ஏன்னா ஒரு இன்டர்ஃபேஸும் ட்ரங்க் பண்ணல. இல்லை இல்லை. சரி, இப்போ இந்த ஸ்விட்சுக்கு ஒரு பேர் வச்சிருவோமே. இந்த ஸ்விட்சுக்கு இங்கே என்ன பேர் கொடுத்துருக்குறேன், ஸ்விட்ச் டூன்னு கொடுத்துருக்குறேன்னா அதே பேரே வைப்போமே. ஹோஸ் நேம் ஸ்விட்ச் அண்டர்ஸ்கோர் டூ. இது எதுக்குன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு, அதுக்காக நான் பேர் வைக்கிறேன். இதுக்கும் அதே போல பேர் வச்சிருவோம், ஹோஸ் நேம் ஸ்விட்ச் அண்டர்ஸ்கோர். ரைட், இப்போ மறுபடியும் இந்த கமாண்ட் காமிக்கிறேன் பாருங்க. இங்கேயும் ஆக்சிஸ் தான் இருக்குது, ஆட்டோ தான் இருக்குது. இங்கேயும் ஆக்சஸ் தான் இருக்கு, ஆட்டோ இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் டூல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட மாத்தலாம். சாரி, என்ன கமெண்ட் தெரியுமா, இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் பை டிஃபால்ட் ஆட்டோவா இருக்கிறது. நான் என்ன பண்ண போறேன், ட்ரங்கா மாத்த போறேன். இப்போ போய் பார்ப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடு ட்ரங்காக மாற்றினதுனால ஆப்ரேஷனல் மோடு ட்ரங்காக மாறிடுச்சு. இப்போ ஆப்ரேஷனலியும் டாட் ஒன் கியூ மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனலி நேட்டிவாக இருந்துச்சு. நேட்டிவ்னா என்ன, ஆக்சிஸ், ஆக்சிஸாக இருந்துச்சு. இப்போ ஆப்ரேஷனலியும் அது என்ன பண்ணுது, டாட் ஒன்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய் பார்ப்போம், ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். இது சொல்லுது ட்ரங்கிங் பண்ணுறேன், இந்த எஃப் ஜீரோ ஒனில் நான் ட்ரங்கிங் பண்ணுறேன். ட்ரங்க் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஆன் பண்ணியிருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆன் பண்ணி விட்டார். நான் என்கேப்சுலேஷன் இந்த ப்ரோட்டோகால் டாட் ஒன் கியூ யூஸ் பண்ணுறேன். இந்த நேட்டிவ் வீலை நான் சொன்னேன் இல்லையா, டிஃபால்ட் வீலனே அது நேட்டிவ் வீலனே யூஸ் பண்ணுது. அதாவது அன்டாக்டு டிராஃபிக் இந்த போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது வீலன் ஒன்றுக்கு அனுப்பி விடும். பண்ணலன்னா அது டிஃபால்ட் எடுத்துக்கும். இப்போ ஸ்விட்ச் ஒன்ல நம்ம ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ணுமா, பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இன்னமும் டைனமிக் ஆட்டோ தான், ஆனால் ஆப்ரேஷனலி இதை ட்ரங்காக மாறிடுச்சு. ஏன் தெரியுமா, இந்த டாட் ஒன் கியூ, இந்த டாட் ஒன் கியூ ஆப்ரேஷனலி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நெகோசியேஷனால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தயவுசெய்து ஒரு முக்கியமான விஷயம் நான் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க், இதுக்கும் ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ண ஸ்விட்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ண ஸ்விட்சில் எல்லா வீலனும் ஒரு ஸ்விட்சில்
4096 வீலன் கிரியேட் பண்ணலாம், அது காஸ்ட்லி சுவிட்சில். இந்த சுவிட்சில் இவ்வளோ தான் கிரியேட் பண்ண முடியும் மேக்ஸிமம், 1005 தான். 1005 எப்படி சார் ஒரு 48 போர்ட் சுவிட்சில் வந்து எப்படி 1005 வந்து கிரியேட் பண்ண முடியும்? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 48 போர்ட் இருந்தாலும் வழியில் ஒரு சுவிட்ச் இருக்கும்னா அது அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா வீலனையும் அலோவ் பண்ணணும். அந்த நெட்ஒர்க்கில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு வீலன் இருக்கணும், இருக்கும் இல்லையா, ஸ்கேட்டராக இருக்கும் இல்லையா. அது இது வழியாக போகணும்னா இன்டர்ஃபேஸ் மெம்பராக இருக்குதோ இல்லையோ அந்த வீலன் கிரியேட் ஆகிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தான் பாஸ் பண்ணும். அது ஒரு காரணம். இன்னொன்று, உங்கள் இஷ்டம் போல் ஒரு நம்பர் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நம்பரை வீலன் நம்பராக வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஆயிரக்கணக்கான வீலன் கிரியேட் பண்ண போகிறது இல்லை, உங்களுக்கு தேவை ஒரு 10 வீலன் தான் இருக்கும். இப்போது 1லேருந்து 1005 உள்ள உங்களுக்கு பிடிச்சமான நம்பர் இல்லை, நீங்கள் வீலனுக்கு கிரியேட் பண்ணலாம், அதுக்காகவும் எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, இப்போது நம்ம ட்ரங்க் பற்றி, அக்சஸ் பற்றி, .1Q நெகோசியேஷன் பற்றிலாம் பார்த்துருக்குறோம். ISL-க்கும் .1Q உள்ள வித்தியாசமும் சொன்னேன். ISL-உம் டேக் தான் பண்ணுவோம் வீலனை, .1Q-உம் டேக் தான் பண்ணுவோம் வீலனு. என்ன வித்தியாசம்னா, ISL வந்து 4 பைட்டு தான் யூஸ் பண்ணும், சாரி 30 பைட்டை யூஸ் பண்ணும். .1Q வெறும் 4 பைட்டு தான் யூஸ் பண்ணும். அது ஒரு முறை நான் காமி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 26 பைட்டு இந்த பக்கமும், ISL-ல ஒரு 4 பைட்டு. இங்கே மொத்தம் எத்தனை பைட்டு? 4 பைட்டு. நல்லா பாருங்க, இந்த பக்கம் 26, இந்த பக்கம் ஒரு 30 பைட்டு. அதே .1Q எவ்வளோ யூஸ் பண்ணுது பாருங்க, மொத்தமே 4 பைட் தான். இதனால தான் .1Q-க்கு வந்து ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாருமே. சிஸ்கோவை கூட வந்து .1Q தான் யூஸ் பண்ணுது. சரி, நம்ம இன்றைக்கு